உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். இல்ல ரத்னா, இந்த பாய தரையில விரிச்சு ரெண்டு பெட்ஷீட் மெத்து மெத்துன்னு போடல, படுத்தா முது அழுத்தாம பொண்ணு ஒலிக்காம இருக்கும்ல. சரினே, உன்னை யார் தரையில படுக்க சொன்னா? பரவ, இந்த ரூம்ல இன்னொரு கட்டில் போட இடமா இருக்கு. அப்படியே கட்டில் போட்டாலும் கட்டில் வர வரைக்கும் நானே நின்னுகிட்டேவா இருப்பேன். ஏ லூசு, நீ பெட்ல படு. இலே, இது உன் பெட்டு, இதுல நான் எப்படி படுப்பேன்? சொன்னா கேட்க மாட்டேன். வெறும் தரையில படுத்தா போர்வையே போட்டாலும் முதுகு வலிக்கும். போய் மரியாதையா பெட்ல படு. படுங்கறல்ல, படு. பாத்தியா? பாத்து பாத்து, மெதுவா. ஏப்பா தள்ளு, நீ போ. போய் குடு. அண்ணனுக்கு டீ காபி குடுக்கலாம்ல? பத்தியா இல்லல்ல? அதெல்லாம் ஒண்ணு ஒண்ணு குடுக்கலாம். ஆனா அப்பப்ப சூப் போட்டு கொடு, மாதுள அத்தி பழம் ஜூஸ் எல்லாம் போட்டு கொடு, அப்பதான் ரத்தம் ஊறும். குடு. அண்ணே, அங்கன கபடியில ஜெயிச்ச கோப்பைய சும்மா ஸ்டூல் மேலேயே வச்சிருக்கு, அதுக்கு ஒரு சூப்பரா கண்ணாடி குண்டு மாதிரி செஞ்சு வச்சிருவோமா? இல்லை, அது நம்ம கோப்பையான, அது ஊரோடுது. அத பஞ்சாயத்து ஆபீஸ்ல கொண்டு போய் வையே, அது ஊருக்கு சொந்தம்ல. சரிண்ணே. ஏன் பிள்ள பரணி, அது என்னையா? என்னமோ சொல்ல வந்திய, சொல்லு. அது மயக்கத்துல இருக்கும்போது கனவுலாம் வருமாப்பா. கனவா? என்ன கனவுல? மயக்கத்துல இருந்தப்ப ஒரு கனவு வந்துச்சு, அதுல ரத்னா, வீரா, எசக்கி, கனி எல்லாரும் நீ சுத்தி நின்னு வைத்தியம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. அவங்களாம் எனக்கு ஆபரேஷன் பண்ற மாதிரிலாம் இருந்துச்சு. ஹே லூசு, அது கனவுலாம் இல்லடா, நடந்த உண்மை. என்னது, உண்மையா? இவளுக்குல எனக்கு ஆபரேஷன் பண்ணாலுவ? இல்லை, ஆபரேஷன் பண்ணது என்னமோ பரணி தாம்ல, ஆனா கூட மாட ஒத்தாசை பண்ணது எல்லாம் இவளுக்கு தான்ல. நீ மயக்கத்துல இருந்தியா? அதான் உனக்கு அறகுறையா ஏதோ கேட்டிருக்கு. பரணி மட்டும் இல்லைன்னு வயல, அந்த படுபாவி பயிலெல்லாம் சேர்ந்து உன்னை கொன்று பண்ணுவல. ஏம்ல டாக்டர், ரொம்ப தேங்க்ஸ்ல. தேங்க்ஸ்லாம் இருக்கட்டும், நீ முதல்ல படுத்து ரெஸ்ட் எடு. ரெஸ்ட் எடுக்க எடுக்க தான் தெம்பு வரும், சரியா? யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, கிளம்புங்க. படு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.